எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜீனாஸ் குக்கரியில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இனிப்பு கொழுக்கட்டை வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்தி இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய்லேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப் வெள்ளத்தை இது கூட சேர்த்து மணக்க ஆரம்பிக்கலாம் நல்லா ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வதக்கிக்குவோம் வதக்கினதுக்கப்புறமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இல்லை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கடலை பருப்பையும் சேர்த்திக்கலாம் இனிப்பு நீங்கள் கூட சாப்பிடுவீங்கன்னா அரை கப் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் முக்கால் கப் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்ந்து கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது கொழுக்கட்டை மாவுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எந்த கப்பில் மாவு வளர்ந்தைங்களோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி நீ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம் பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமே இதை நம்ம உருண்டையாக்கி உருட்ட ஆரம்பிக்கலாம் மாவை தட்டும்போது விரிசல் எதுவுமே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இந்த மாவை நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விரல்களுக்கு இடையில் வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக அதோடய ஓரங்களை விரிக்கலாம் விரித்து இதை வந்து ஒரு கப் ஷேப்புக்கு முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை நடுவில் வச்சுட்டு ஓரங்களை விரல்களை வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் மடிச்சுட்டு நடுப்பகுதியை இந்த மாதிரி நம்ம கூர்மையாக்கி நீட்டி விட்டுக்கலாம் பூரணத்தை நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஸ்டஃப் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுங்கள் ஓவர் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா நம்ம வேக வைக்கும்போது வெளில பாகு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ ஆவியில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் இந்த ஈஸி ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கள் ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.